துறை அமைச்சர் எம்ஆர்கே வந்து திமுக எங்கன்சிங் வாரத்துல எந்த வித துரோகமும் செய்யல, அடிக்கடி கூட்டணி மாறுறவங்க வேணா துரோகம் செய்யலாம், திமுக எந்த துரோகம் செய்யலங்கிறாங்க. அதே மாதிரி என்எல்சியை மூடிவிட்டால் 40,000 தொழிலாளர்கள் வேலை இழப்பாங்க, அன்புமணி ராமதாஸ் வேலை கொடுப்பாரா? பாமக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது ஏன் என்எல்சியை மூடுறங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிற, அப்பவே மூடிருக்கலாமே. இந்த மாதிரி பல கருத்துக்களை அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் வருங்க. கடலூர் மாவட்டத்தை கலவரம் முடியா மாற்ற முயற்சிக்கிறாரு, வெளியூர் ஆட்களை கொண்டு வந்து கலவரத்தை உண்டாக பண்றாரு, அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் பல குற்றச்சாட்டுகள் கலவரம். நாங்க என்ன ஜப்பான்ல இருந்து ஆள் கூட்டு வந்தோமா, சைனால இருந்து கூட்டு வந்தோமா, இன்னொரு கூட்டு ஆப்பிரிக்கால இருந்து கூட்டு வந்தோமா, எங்க கட்சிக்காரங்க வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? மண்ணுக்காக போராட அவருக்கு துப்பு இல்ல, அவங்க கட்சிக்கு துப்பு இல்ல, அவரு வீடும் சேர்த்து காப்பாத்துறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன், அவரு நிலத்தை சேர்த்து காப்பாத்துறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன், அவரு பிள்ளைங்க பேர பிள்ளைங்க வருங்கால சந்ததியினருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், அதுக்காகவும் நான் சேர்த்து போராடிட்டு இருக்கேன். அவர் வேளாண் துறை அமைச்சர், அவர் வேலை அவருக்கு தெரியாதான்னு தெரியல. வேளாண் துறை அமைச்சருடைய வேலை வேளாண்மையும் விவசாயத்தையும் விவசாய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவது, விவசாய நிலத்தை அழிச்சு அதை எடுத்து என்எல்சிக்கு தாரவத்து கொடுக்கறது அவர் வேலை கிடையாது. அதுக்காக தான் ஒரு சத்தியம் எடுத்திருக்கிறார் அமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி. இதுல வந்து இதுல இந்த வன்முறை என்ன வன்முறை, செட்டலைட்ல நடந்தது என்ன அப்போ கேக்குற செட்டலைட் நீங்க என்ன பண்ணீங்க அப்போ, 13 பேர் இறந்தாங்களே, அது என்ன வன்முறை இல்லையா? அப்போ நாங்க செஞ்சது என்ன, ஒண்ணுமே நடக்கலாங்க, ஒரு போராட்டம் நடக்குதாங்க. அதனால இப்படி என்ன நான் கேக்குறது, இதே அமைச்சருடைய நிலைப்பாடு இந்த மூன்றாவது சுரங்க எதிர்த்து இவர் போராடினாரா இல்லையா? இருந்தாரு ஒரு நாள், இப்ப என்ன மூன்றாவது சுரங்கம் வராதுன்னு சொல்றதுக்கு இவர் ஏன் இவ்வளவு, ஏன் என்ன தடுக்குது, அவரை என்ன தடுக்குது, இந்த கேள்விதான் நான் கேக்குறேன் நான். அதனால இதுல அரசியலோ இதுல கூட்டணியோ அப்படியோ இப்படியோ சொல்றதுலாம் அது வந்து திசை திருப்பு பிரச்சனைக்கு நான் சொல்றேன், இதுதான் பிரச்சனை, இது மண்ணை காப்பாத்துற பிரச்சனை. இது ஒட்டுமொத்த இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பூ உலக நண்பர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க, ஆய்வு நடத்தி பண்ணிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, என்எல்சி சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல கிட்டத்தட்ட 90 விழுக்காடு வீடுகள்ல இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நலக்கேடு இருக்கு. 90% of the population living around NLC area has got some form of diseases or disease burden. அதாவது கிட்னி பிரச்சனை, இருதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, இது ஏதாவது ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணிருக்கிறாங்க, அந்த நிலத்தடி நீர்ல மர்க்குரி வந்து ஒரு இடத்துல மர்க்குரி வந்து பாதரசம், அது 250 விழுக்காடு அதிகமா இருக்கு, மோர் தென் 250 டைம்ஸ் பெர்மிட்டட் லெவல் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு மர்க்குரி 250 மடங்கு அதிகமா இருக்கிறது, இது இந்நேரம் வந்து தமிழக அரசு வந்து அப்படியே போய் அங்க போய் பார்த்து ஆய்வு நடத்தி அது என்னன்னு ஒண்ணு பண்ணிருக்கணும். அது அறிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் ஆகுது. இதற்கு என்ன நடவடிக்கை அமைச்சர் எடுத்திருக்கிறாரு? அவர் மாவட்டம் தானே, அவர் வீடும் அங்க வருது இல்ல, அவர் குழந்தைங்களுக்கு நாளைக்கு பாதிக்கப்படுவாங்கல்ல, அதுக்காக எடுக்கலாம். இல்ல பொதுமக்கள் மேல இவங்களுக்கு அக்கறை கிடையாது, அவர் குடும்பத்து மேல அக்கறை இருக்கும் இல்ல. அப்போ அது மட்டும் இல்ல, இந்த செலேனியம் பாப்பர் எல்லாமே அங்க அலுமினியம் எல்லாமே அங்க நிலத்தடி நீர்ல அவ்வளவு, அதாவது அவங்க ஆய்வு பண்ண கிட்டத்தட்ட 31 கிராமத்துல கிட்டத்தட்ட 17 கிராமம் வந்து ரொம்ப தீவிரமா அந்த இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்த தண்ணீர்ல அந்த மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல அரசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன காரணம், இல்ல இவருடைய சொந்தக்காரங்க அங்க கான்ட்ராக்ட் பண்றாங்க அதுக்காக அமைதியா இருக்கிறாரா, இல்ல அங்க இருக்கிற எம்எல்ஏ இருக்கிறாரு இவங்க கட்சி எம்எல்ஏ அவங்களுடைய தம்பி கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, அதுக்காக தான் இவங்க அமைதியா இருக்கிறாங்க, அந்த கான்ட்ராக்டாக அமைதியா இருக்காங்க. 1000 கோடி கான்ட்ராக்ட் நடந்துட்டா இருக்குதாங்க, எல்லா கட்சியும் பண்ணித்தான் இருக்கிறாங்க, அதுக்காக அமைதியா இருக்கிறாங்களா? அப்ப எதுக்கு அமைதியா இருக்கிறீங்க? என்எல்சியோட மின்சாரம் இப்ப தேவை கிடையாது,
நாங்க அமைச்சர் நாங்க அந்த நேரத்துல இருந்ததப்போ அப்போ தமிழ்நாடுடைய அப்போ வந்து எம்எஸ்சியோட மின்சாரம் 20 ஆண்டுகள் கொண்டு தேவைப்பட்டது. தமிழ்நாடு வந்து அன்னைக்கு மின் பற்றாக்குறை மாநிலமா இருந்தது. எம்எஸ்சியோட மின்சாரம் அன்னைக்கு தேவைப்பட்டது. இன்னைக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு வந்து மின் மிகை மாநிலம் ஆயிடுச்சுன்னு அவங்க அமைச்சர் தானே சொல்றாரு. அவங்க அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாடு இன்னைக்கு மின் மிகை மாநிலம் ஆயிடுச்சு, நாங்க வந்து மின்சாரம் வெளி மாநிலத்துக்கு நாங்க விற்கிறோம் அப்படின்னு அவங்க அமைச்சர் சொல்றாரு. அப்போ இந்த இப்ப இருக்கிற சூழல்ல என்எல்சி தேவை நீங்க மின்சார வழியில தயாரிங்க, நீர்ல தயாரிங்க, அந்த சோரை மண்ணை காப்பாத்தினதான் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும்.